ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வளலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். யாத்ராகமம் 14:15 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காலைகளில் தேவன் தருகிற ஒரு ஆலோசனை, நீங்கள் ஒரு நாளும் பின்னாக பார்க்க கூடாது, பின்தங்கிவிடக் கூடாது, முன்பாக நடந்து முன்னேறிட வேண்டும், முன்பாக புறப்பட்டு போயிட வேண்டும். கோ ஃபார்வர்ட். ஜெபத்தில் ஒரு நாளும் பின்தங்கிவிடக் கூடாது, ஆராதனையில் ஒரு நாளும் பின்தங்கிவிடக் கூடாது, ஸ்தோத்திரத்தில் ஒரு நாளும் பின்தங்கிவிடக் கூடாது, தொடர்ந்து முன்னேறிட வேண்டும். சூழ்நிலை மோசமாகத்தான் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று. முன்னேற வழியே இல்லாத சூழ்நிலையோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நானே வழி, ஜீவனே இல்லை, பலனே இல்லை என்று நினைக்கிறீர்களோ, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே ஜீவன், வழியாயிருக்க ஜீவனாயிருக்கிற அந்த இயேசு உங்களை தொடர்ந்து கரம் பிடித்து நடத்த போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களது வழிகள் எல்லாம் அடைந்து போனாலும் பதறிட வேண்டாம். இயேசு உங்களுக்கு வழியாக மாறிடுவார், இயேசு உங்களுக்கு பலனாக மாறிடுவார், இயேசு உங்களுக்கு பரிகாரியாக மாறிடுவார். இன்றைக்கு புதிய வழி உங்களுக்கு உண்டாகிடும் என்று விசுவாசித்திடுங்கள். God bless you.